வெல்கம் டு உணவும் ருசியும். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஹெல்தியான ராகி பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப் கோதுமை மாவு ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கோதுமை மாவோட ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நல்லா மாவு பிசைஞ்சுக்கலாம். நல்லா திக்காக பிசைஞ்சுக்கோங்க. இதில் வந்து நான் ஆயில் நெய் எதுவுமே சேர்த்துக்கல. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம பூரிக்கு உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். பூரி போட ஆரம்பிச்சிடலாம். டஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பூரி வந்து போடுறதுக்கு வராது, அந்த கட்டையில் ஒட்டிக்கும். அதனால் லேசாக உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் அதிகமாகவே டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம தேய்ச்ச பூரி அதில் போட்டுட்டு லேசாக மேலே வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு பூரி வந்து உப்பிட்டு வரும். திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பூரியுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
அவ்வளோதான் நம்ம பூரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்தியான ராகி பூரி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.